வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். செந்தூரப்பூவே சீரியலில் துரைசிங்கமாக நடிக்கிறவர் தான் ரஞ்சித். இவரை பல திரைப்படங்களில் நீங்கள் ஹீரோவாக பார்த்துருப்பீங்க. இதே போல் செம்பருத்தி சீரியலில் அகிலாண்டேஸ்வரியாக நடிக்கிறவங்க தான் பிரியாராமன். இவங்களையும் பல படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1999 வெளியான நேசம் புதிதுன்ற படத்தில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. 1999 இவங்க காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆதித்யா ஆகாஷ் என்ற இரண்டு மகன்களும் இவங்களுக்கு இருந்த நிலையில் 2014 ரஞ்சித் பிரியாராமன் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே 2014 கோர்ட்டில் விவாகரத்துக்கும் பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் 7 கழித்து பிரியாராமன் மற்றும் ரஞ்சித் ரெண்டு பேரும் தங்களோட 21 கல்யாண நாளை தங்களோட சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணி கொண்டாடியிருக்காங்க. பிரியாராமன் ரஞ்சித் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த ஃபோட்டோவை தன்னோட டிபியாகவே பிரியாராமன் அவங்க இப்போ வச்சுருக்காங்க. இதே போல் ரஞ்சித் அவர்கள் பதிவிடும்போது, என் அன்பு தங்கங்களில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களால் எங்கள் வாழ்க்கை பயணம் மிகவும் அழகாக இருக்கிறது, நன்றியும் மகிழ்ச்சியும் சொல்லி ரஞ்சித் அவர்கள் இப்போது தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ஒரு மேடையில் சேர்றதை பற்றி பேசியிருந்தாலும் இந்த ஃபோட்டோ கோட்ஸ் இதெல்லாம் இவங்க ஜோடி ஆயிட்டாங்கன்றதை உறுதிப்படுத்துது. தமிழ் சேனல் சார்பாகவும் ரஞ்சித் பிரியாராமன் இருவருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.